So good morning to all. இப்ப நம்ம 11th and 11th class பாத்துக்கோம். இந்த வீடியோல எக்ஸசைஸ் 5.6 5th chapter question number 6. Question number 6ல fourth question. Back from the third question வரை பார்த்தா subtraction 4. We are given log of 1 minus 2x by 1 plus 2x. இப்ப log n by n என்ன வரும்? Log n minus log n. இது வந்து ரிப்பீட்டடா இதே டேர்ம் டேர்ம்ஸே வந்துருக்குங்கிறதுக்காக நான் ஏற்கனவே எழுதி வச்சிருக்கேன். அதுவே இன்னும் இங்க லாக் ஆஃப் 1 மைனஸ் 2xனா எல்லாமே மைனஸ் வரும். கீழே வந்து ஜஸ்ட் 1, 2, 3, 4, 5, 6 எக்ஸட்ரா மேல வந்து அந்த இந்த டேர்ம் வரும். அதோட பவர் வந்து கீழே 2 போட்டா மேலேயும் 2. இதெல்லாம் ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸ்லயும் பாத்தீங்க. கம்ப்ளீட்டா மைனஸ் வரும். அந்த பிளஸ் வரப்போ ஆல்டர்னேட்டிவா பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் தென் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் போயிட்டே இருக்கும். இந்த நடுவில் இந்த மைனஸ் சைன் இருக்கு. இந்த மைனஸ் சைனை அப்படியே உள்ள கொண்டு போகும். உள்ள கொண்டு போறது இது மைனஸ் ஆகும். இந்த மைனஸ் மைனஸ் என்ன ஆகும்? பிளஸ் தென் இது வந்து மைனஸ். அப்ப எந்த டேர்ம்ல கேன்சல் ஆகும்? இது இதுவும் கேன்சல் ஆகும். இரண்டு டேர்ம்ஸ் எல்லாம் கேன்சல் ஆகும். 2x4 பிளஸ் 2x4 தென் இங்க மைனஸ் பிளஸ் அதுக்கப்புறம் ஆல் பவர். ஸோ இந்த பவர் 1 பவர் 3 பவர் 5 பவர் 7 எக்ஸெட்ரா அப்படிங்கிறத இதில் இந்த மைனஸ் எல்லாத்தையும் காமா எடுத்துடலாம். இந்த மைனஸ் காமா எடுத்து இந்த எக்ஸ்பென்ஷன் வந்து ஏற்புடையதாக இருக்க என்ன கண்டிஷன் நம்ம வழக்கமாக எழுதுவோம்? இந்த 2x இல்லையா, 2x வந்து லெஸ் தேன் 1 அப்படின்னு சொல்லி எழுதணும். ஆஃப் அப்படின்னு எழுதிக்கணும். தமிழ்ல வரணும் இந்த விரிவு இல்லையா, இந்த விரிவு ஏற்புடையதாக இருக்க ஏற்புடையதாக இருக்க இந்த ஸ்டெப் அப்படியே எழுதிக்க 2x லெஸ் தேன் 1 தட் இஸ் என்ன வரும், மாடுலஸ் லெஸ் தேன் 1/2 ஆக இருக்க வேண்டும். ஆக இருக்க வேண்டும் இதை கண்டிப்பாக நமக்கு வரக்கூடியது. ஸோ இந்த லாகரி சீரீஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது. எல்லாம் கீழே 1, 2, 3, 4, 5, 6 அவ்வளோதான். இங்கே எந்த நம்பர் வந்தால் அந்த பவர் வந்து மேலே எழுதிக்கலாம். இங்கே ப்ளஸ்னா ஆல்டர்னேட்டிவாக ப்ளஸ் மைனஸ்னு வரும். மைனஸ் வர்றப்போ கம்ப்ளீட்டாகவே மைனஸ் அப்படின்னு வரும். இதுலேயே ஒன்று இன்னும் ஒன் மோர் டைம் வீசி இதில் வந்து கொஸ்டின் வந்து y ஈக்குவல் டு x ப்ளஸ் x²/2 x³/3 x²/4 எத்தனை x ஈக்குவல் டு இந்த இதுன்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். போட்டு ஏன்னா எப்பவுமே ஒரு சைடு மட்டும் மைனஸ் நம்ம போட முடியாது. டேக்கிங் மைனஸ் சைட் ஆர் போத் சைட் அதுதான் வந்து கரெக்டாக வரும். ஏன்னா மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகி பழையபடி பிரச்சனை கிடைக்கும். ஸோ மைனஸ் ஈக்குவல்ட்டு இந்த மைனஸ் தான் உள்ள கொண்டு போகிறோம். அப்போ எல்லாமே கம்ப்ளீட்டாக என்ன ஆகிடும், மைனஸ் அப்படின்றது வந்துடும். ஸோ எக்ஸெட்ரா இது இந்த இப்போ பிராக்கெட் வந்து நமக்கு அவசியம் இல்லை. இதை பார்த்தா உங்களுக்கு நமக்கு என்ன தெரியுது, லாக் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ். இங்கே மைனஸ் வரப்போ எல்லா டேர்முக்குமே மைனஸ் வரும். ப்ளஸ்ஸாக இருந்தால் ஆல்டர்னேட்டிவாக ப்ளஸ் மைனஸ்,
பட் இங்க மைனஸ் வரப்போ எல்லா டேர்ம்ஸும் மைனஸ் அப்படிங்க. ஸோ இந்த இருக்கு மைனஸ் y. இது வந்து நம்ம எக்ஸ்பிரன்ஸ் ஃபார்மா மாற்றணும். இது வாட்டு சேர்த்துட்டு எக்ஸ்பிரன்ஸ் ஃபார்ம் அல்லது அடுத்து வடிவம். ஸோ இது அடுத்து வடிவம் மாற்றணும் அப்படின்னா இங்க என்ன இ பவர் மைனஸ் ஒய்னு வந்துடும். இந்த இடத்துல ஒன் மைனஸ் எக்ஸ். அதை நம்ம ஏற்கனவே லாயர் கிளாஸ்ல படிச்சிருக்கோம். லாகரிதமிக் ஃபார்ம் மடக்கை வடிவத்தை இது வந்து நமக்கு என்ன வடிவம் மடக்கை வடிவம். இத நம்ம என்ன ஃபார்மா மாத்துறோம் லாகரிதமிக் ஃபார்ம். இத வந்து எக்ஸ்பொனென்ஷியல் ஃபார்மா மாத்தோம்னா இ பவர் மைனஸ் ரை இந்த ஒன் பை எக்ஸ் இங்க வந்துடும். இந்த லாக் வந்து கேன்சல் ஆயிடும். இது என்ன இது ரைசிங் டு த பவர் இந்த இ பவர் மைனஸ் ரை அப்படின்னு சொல்லி மாறிடும். இப்போ இந்த இ பவர் மைனஸ் ரை ஃபார்ம் தான் நமக்கு தெரியும். இது வந்து எக்ஸ்பென்சிவ் ஃபார்முடைய ஃபார்ம் தான். பிளஸ்ல வந்து எல்லாமே பிளஸ் ஆகணும், மைனஸ் வந்து எல்லாமே மைனஸ் ஆகணும். அதனால ஏற்கனவே இந்த இடத்துல எழுதி வச்சிருக்கோம். ஸோ இந்த இதுக்கு பதிலாக நம்ம என்ன நினைக்கலாம் ஒன் மைனஸ் ஒய் பை ஃபேக்டோரியல் ஒன் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பை ஃபேக்டோரியல் டூ மைனஸ் ஒய் டூ பை ஃபேக்டோரியல் த்ரீ பிளஸ் ஒய் பவர் ஃபோர் பை ஃபேக்டோரியல் ஃபோர் தென் எட்செட்ரா அப்படின்னு சொல்லி வரக்கூடியது. இது வந்து இ பவர் மைனஸ் ஒய்னுடைய எக்ஸ்பென்ஷன். இதில் என்ன இருக்கு ஒன் மைனஸ் எக்ஸ் இருக்கு. நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் மைனஸ் இது. இது வந்து நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. அப்போ இது மைனஸ் எக்ஸை அந்த சைடு கொண்டு போயிட்டு இந்த டேர்ம் எல்லாத்தையும் நம்ம இந்த சைடு கொண்டு வந்துருக்கிறோம். அப்போ நமக்கு இந்த ஒன் ஒன் என்ன ஆயிடும் கேன்சல் ஆயிடும். ஒன் ஒன் வந்து கேன்சல் ஆயிடும். இந்த மைனஸ் எடுக்கணும்னா இதெல்லாம் என்ன ஆகும் சைன் சேஞ்ச் ஆகும் இல்லையா. Therefore, x equal to video of the video, so x equal to the minus one to the cancel center. அப்ப இந்த plus minus ஆயிடும் plus ஆயிடும். Then, இந்த plus minus ஆயிடும். Yeah, இந்த minus வந்து plus. Then, இந்த plus வந்து minus. அதே மாதிரி இது எக்ஸட்ரா அப்படின்னு சொல்லி வரும். ஸோ சப்போஸ் இது தெரியல அப்படின்னா இந்த கொஸ்டின் வந்து இதே தான் இந்த லாஸ்ட் வந்து இதை தான் எழுதிருக்கோம். இது வந்து ஈக்குவல் டு இந்த ஆர்க்ஸ் வந்து நம்ம எழுதிருக்கோம் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை டூ பிளஸ் ஒய் டூ பை த்ரீ மைனஸ் ஒய் பவர் ஃபோர் பை ஃபோரா. அந்த கொஸ்டில் மைனஸ்லாம் போடல. செய்யறோம் அதனால் இட்ஸ் மேபி ஹெல்ப்ஃபுல் ஃபார் அதர்ஸ் ஆல்சோ யூ ப்ளீஸ் தட்